சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்றன. இப்போட்டியை காண ரசிகர்கள் வர தொடங்கியுள்ள நிலையில் கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ரங்கபாண்டி நேரலையில் இணைகிறார். ரங்கபாண்டி, சொல்லுங்க, இன்னைக்கு வந்து சென்னை சேப்பாக்கத்தில் வந்து உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் வந்து களம் காண்கின்றன. இந்த போட்டியை காண வந்து காலை முதலே ரசிகர்கள் வர தொடங்கியிருக்காங்க. ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆரவாரத்துடன் ஆர்ப்பரிப்புடன் அங்கே காணப்படுகிறார்கள்? கூடுதல் விவரங்கள் தகவல்களை பகிருங்க. வணக்கம். உலகக்கோப்பை தொடரில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதக்கூடிய போட்டி இன்று சென்னை சேப்பாக்கத்து மைதானத்தில் நடைபெறுகிறது. 2 மணிக்கு தொடரக்கூடிய அந்த போட்டிக்கு காணுவதற்காக இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து ரசிகர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். இந்த போட்டியை ரசிகர்கள் காணுவதற்கு வசதியாக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் காவல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வரக்கூடிய ரசிகர்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக பல்வேறு இடங்களில், அதாவது சென்னை பல்கலைக்கழகம், கலைவாண அரங்கம் உள்ளிட்ட இடங்களில் வாகன நிறுத்தத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கு வரக்கூடிய ரசிகர்கள் 2 கட்ட சோதனைக்கு பின்பே இந்த போட்டி நடக்கக்கூடிய மைதானத்துக்குள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் இந்த போட்டியானது கிட்டத்தட்ட இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் சமபலத்துடன் நடக்கக்கூடிய இந்த போட்டியில் இதுவரை நடந்த உலகக்கோப்பையில் இதுவரை சென்னையில் நடந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தோல்வியடையவில்லை என்றும், இந்திய அணியும் மிக வலுவான இருக்கக்கூடிய நிலையில் இந்த போட்டியானது மிக விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதுகுறித்து இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களிடம் கேட்கலாம். சார், வணக்கம். எங்கிருந்து வந்திருக்கீங்க நீங்க? இந்த மேட்ச் பார்க்கறதுக்கோசரம் நேற்று காலையில் தான் வந்தோம். இந்த போட்டி உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கு? ஏன்னா இதுவரைக்கும் ஆஸ்திரேலிய அணி சென்னையில வந்துட்டு உலகக்கோப்பை தொடர் தோத்ததே கிடையாது. எப்படி பாக்குறீங்க நீங்க? ஐ மீன், லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல இந்தியா வின் பண்ணுச்சு ஆஸ்திரேலியாவை. ஆனா இது மெட்ராஸ்ல வந்து இந்த 2 டீமும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம டீம்ல வந்து ஸ்பின்னும் இருக்கு, நல்ல பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா இந்தியா தான் வின் பண்ணும். ஆஸ்திரேலிய அணியிலுமே வந்து ஜாம்பா மேக்ஸ்வெல்டு ஸ்லோட் பந்து வீச்சா இருக்காங்க. இந்த மைதான ஸ்லோட் பந்து வீச்சுக்கு சாதகமா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? யாருக்கு வெற்றி கிடைக்கும் நினைக்கிறீங்க? ஆடம் ஜாம்பா ரொம்ப நல்லா போல் பண்ணல லாஸ்ட் இந்த 1 டே சீரீஸ்ல. மேக்ஸ்வெல் லாஸ்ட் 3rd மேட்ச் மட்டும்தான் விளையாடினாரு. சோ இந்தியா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம பேட்ஸ்மேன் வந்து ஸ்பின்னு சூப்பரா ஆடுவாங்க, விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாரும். அதுவும் மெட்ராஸ் பிச் வந்து கண்டிப்பா இந்தியன்ஸுக்கு தான் சாதகமா இருக்கும். நிச்சயமாக இந்த மைதானம் இந்திய வீரர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றும், ஆஸ்திரேலிய அணி பலமாக இருந்தாலும் கூட இந்திய அணி அதைவிட மிக பலமாக இருக்கிறது. சுழற்பந்து வீச்சு மற்றும் பேட்டிங் பட்டைப்பந்து வீச்சில் மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்திய அணி கண்டிப்பாக நிச்சயம் இந்த போட்டியை வெல்லும் என்று ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் குறித்தான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை பற்றி கள நிலவரங்களை அங்கிருந்து நேரடியாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரங்கபாண்டி.